விருதாச்சலம் அருகே பேருந்து நெருக்குடை அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, விவரங்கள் என்ன? விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி சாலையில் பேருந்து நெருக்குடை அமைக்கும் பணியும் ஒருபுறம் நடைபெறுகிறது. அந்த வகையில் விஜயமாநகரம் பேருந்து நெருக்குடை அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழையினால் பெய்து வரும் மழையால் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நின்றுள்ளது. இதை அறியாத விஜயமாநகரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி விவசாயி அவருடைய மகன் வினோத்குமார் சாலையோரமாக நடந்து வந்தபோது தவறி பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கினார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அவரை சிறிது நேரம் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. பின்னர் உள்ளே மூழ்கி அவரை மீட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி கிராம மக்களும் பெற்றோர்களும் சிறுவரின் இறப்புக்கு காரணமான நெடுஞ்சாலைத்துறையினை கண்டித்து விருத்தாசலம் உளுந்திருப்பட்டை சாலை மார்க்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து வந்த மங்களம்பட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரும்பி சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்தனர். பின்னர் இறந்து போன வினோத்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் 30 நிமிடம் சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.